மிஸ்டர் பிள்ளை ஆ சார் பங்களாவை சுத்தி போலீஸ் பாரா போட்டுட்டேன் ஆ என்ன படிக்கிறீங்க ராமாயணம் தினம் படிப்பீங்களா வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கிறதுக்காக வேண்டி படிப்பேன் இந்த படுவாய்ப்ப பம்பாய் மேல தான் இன்னைக்கு கண்ணு முழிக்கும்படியா வச்சுட்டானே ரஸ்கல் அவனை நிச்சயமா நான் அரெஸ்ட் பண்ணுவேன் பட் ஒன் திங் சின்ன சந்தேகம் ராமாயணத்துல இல்லீங்களா என்னுடைய கேஸ்ல ஸ்டேட் அவார்டா சென்ட்ரல் அவார்டான்னு குழப்பமா இருக்கு இதுல என்ன குழப்பம் முதல்ல புடிங்க எந்த அவார்டாவது கிடைக்கும் நீங்க படிங்க சத்தம் போட்டு படிங்க நானும் கேக்குறேன் சரிங்க இது என்ன படிக்கிறது எனக்கு எல்லாம் மனப்பாடம் சொல்ற கேளுங்களேன் அப்ப சொல்லுங்க மூக்கறுபட்ட சூர்ப்ப நகை அலங்கோலமாக ஓடி வந்து தன் அண்ணன் ராவணனிடம் என்ன சொன்னாள் அந்த கண்ணங்கருத்தவைய காது மூக்கறுத்தவைய அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஆம்பளே அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே அந்த கண்ணங்கருத்தவைய காது மூக்கறுத்தவைய அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஆம்பளே அங்கே அவங்களோடு ஒரே ஒரு பொம்பளே கெக்கச்சி வந்த கிளி சீதையனும் அந்த கிளி செவ்வந்தி பூவாட்டம் இருக்கிறா அவ செவ்வாறு கொட்டாட்டம் சொல்கிறா அந்த கட்டழகு புத்தவளை கட்டிலுக்கு ஏத்தவளை கொத்திக்கிட்டு நீ வரணும் அண்ணாத்தே நான் இதுக்கு மேல சொல்லுறது என்னாத்தே அப்படின்னு சொன்னா உடனே ராவணன் பக்கத்தில் இருந்த மாமன் மாரீச்சனை பார்த்து ஹலோ 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 மை டியர் அங்கிள் நீ அவசியம் போகணும் ஜங்கிள் ஹலோ மை டியர் அங்கிள் நீ அவசியம் போகணும் ஜங்கிள் அவோல்டு மேம் உருவம் கொள்ளு நோ 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 கோல்டு மான் உருவம் கொள்ளு அந்த குட்டியின் முன்னாலே துள்ளு அவ உன்னை பிடித்து தர சொல்வா உன் பின்னாலே ராமனும் வருவான் நீ ஆட்டங்காட்டி வெகு தூரம் ஆட்டங்காட்டி வெகு தூரம் ராமனை அழைத்து போகணும் அந்நேரம் நான் சின்னவனுக்கு டிமிக்கி கொடுப்பேன் அந்த சீதையை சிறையும் எடுப்பேன் நான் சின்னவனுக்கு டிமிக்கி கொடுப்பேன் அந்த சீதையை சிறையும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னான் அதற்கு மாரீச்சன் ஏற்கனவே ராமனிடம் உதைபட்டு வந்தவன் இல்லையா என்ன சொன்னா ராமச்சந்திரனை யாரென்று நீ நினைத்தாய் ராவணா அடே ராவணா ராமச்சந்திரனை யாரென்று நீ நினைத்தாய் ராவணா அடே ராவணா அவன் சாமானியன் அல்ல மீண்டும் அவனிடம் போவேனாம் நான் போவேனாம் அந்த சீமாங்கையம் பாரியன் சிரசை அறுப்பார் உன் மாமன் உயிருக்கு எவனாயிருப்பார் அதற்கு ராவணனாகப்பட்டவன் கோபாவேசத்தோடு ராம நம்புக்கு பயந்த நீடம் நம்பு வார்த்தை பேசிடும் மாரீசா ராம நம்புக்கு பயந்த நீடம் நம்பு வார்த்தை பேசிடும் மாரீசா குலத்தண்டி அந்த உண்மையாலும் சித்திரவதை செய்வேன் ராமீசா அதற்கு மாரீச்சன் என்ன செய்தா கோல்டு மேனும் கொஞ்சம் போல்டு மேனான் கோல்டு மானாகிய சீதை முன் போனான் கோல்டு மேனும் கொஞ்சம் போல்டு மேனான் கோல்டு மானாகிய சீதை முன் போனான் ஆடினான் துள்ளி துள்ளி டான்ஸ் சீதை அறையும் பார்த்தால் ஒரு கிளான்ஸ் ஆடினான் துள்ளி துள்ளி டான்ஸ் சீதை அறையும் பார்த்தால் ஒரு கிளான்ஸ் அந்த மானை பார்த்த சீதை ராமனிடம் என்ன சொன்னார் அந்த மானை பாருங்கள் புதுசு இந்த மண்ணில் காணாத தினசு அந்த மானை பாருங்கள் அந்த மானை பாருங்கள் புதுசு இந்த மண்ணில் காணாத தினசு அது என்னை போல் சின்ன வயசு இங்கு அதை நாடுதே எந்த மனசு அந்த மானை பாருங்கள் புதுசு இந்த மண்ணில் காணாததினசு என்று சொன்னார் உடனே அந்த மானை துரத்திக் கொண்டு ராமச்சந்திர மூர்த்தி போய் அதன் மேல் அம்பை போட அது லட்சுமணாபயம் லட்சுமணாபயம் என்று கத்த அது ராமன் குரலாட்டம் இருக்க சீதை பதறி துடித்து லட்சுமணனை போகச் சொன்னான்
லட்சுமணன் கோட்டை கிழித்தான். அண்ணி இதை தாண்டி வராதீர்கள் என்று சொல்லி போனார் லட்சுமணன். அந்த சமயம் பார்த்து யார் வந்தா? சாமி சாமி என்று ஊரை ஏய்கின்ற ஆ சாமியாய் ராவணன் மாறினான். சாமி சாமி என்று ஊரை ஏய்கின்ற ஆ சாமியாய் ராவணன் மாறினான். தாடி சடை மூடி தந்து கமண்டலம் கொண்டு அவனும் முன்னேறினான். தாடி சடை மூடி தந்து கமண்டலம் கொண்டு அவனும் முன்னேறினான். பிச்சாந்தேகி என்றான் பேயன் காமப்பித்து கொண்ட பத்துவாயன். பிச்சையுடன் சீதை வந்தால் கோட்டின் பின்புறம் இருந்து தந்தாள். ராவணன் கைகளை நீட்ட கோடு நடுவில் நெருப்பாக வாட்ட. ராவணன் கைகளை நீட்ட கோடு நடுவில் நெருப்பாக வாட்ட. அந்த பாவி சுய உருக்காட்ட சீத பர்ணக சாலைக்குள் ஓடினாள். பத்து தலையும் இருபது கைகள பர்ணக சாலையை பெயர்த்தான். அஞ்சு பொதியை சுமப்பது போலே தலையில் சுமந்தே பறந்தான். தலையில் சுமந்தே பறந்தான். தலையில் சுமந்தே பறந்தான். இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? இல்ல, சீத பெண் தானே, அதுல என்ன சந்தேகம்? ராமனுடைய மனைவி தானே? ஆமா. சீத தனியா இருந்ததுனால தானே ராவணன் தூக்கிட்டு போனான். அந்த இடத்துல அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அங்க இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருந்திருந்தானா ராவணன் தூக்கி இருக்க முடியுமா சார் சீதைய? புராணமே சேஞ்ச் ஆயிருக்கும். ராமாயணத்துல நீங்க அப்படியே லயிச்சு போயிட்டீங்க சார். லயிச்சா? இழஞ்சு போயிட்டேன். மணி அஞ்சாச்சுங்க. இனிமே அந்த பம்பாய் மேல் வர்றதாவது உங்க பொண்ணை தூக்கிட்டு போறதாவது, அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ஒரு ஈ எறும்பு நுழையாது. நீங்க என்ன கருப்பிட்டியா வெள்ளமா ஈ எறும்பு வர்றதுக்கு? ஏம்பா அம்மா இங்க வரலையா? இங்க வரலையே. அங்கேயும் காணும. எங்க போயிருப்பா? என்னங்க பார்க்காத வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க தோட்டத்திலயும். அம்மாவை காணா. உங்க அப்பா எங்கம்மா படுத்திருந்தாங்க? சார் பெட்ரூமுக்கு வாங்க சார். உங்க பெட்ரூம் நாயக தேடி பாருங்க சார். வாங்க வாங்க. பாண்டுரங்கம் பிள்ளை உங்களுக்கு படிக்க சார். படிக்க சார். என்னது அவருக்கு லெட்டர் எல்லாம் எழுத தெரியாது. என்ன பண்ணுவேன்? கரிய உடல காலும் உடல சேர்க்க படிக்கட்டும். பாண்டுரங்கம் பிள்ளை அவர்களே, உமது மகளை தூக்கி சென்றவன் நானே. ஏற்கனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் 10 லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. இப்படிக்கு பம்பாய் மெயில் 109. என்ன சக்சஸ்? பொண்ணதானே தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எப்படி சார் பொண்டாட்டி போற பாரு கவலைப்படாம இருக்கிறது? நோ நோ, அவன் அங்க பாப்பான். இது பொண்ணு இல்ல, அம்மா தான் தெரியும். அனுப்பி வச்சிருவான், கவலைப்படாதீங்க. எனிஹோ, அவனை அரெஸ்ட் பண்ணி நான் அவார்டு வாங்கல. இன்ஸ்பெக்டர் சூடாமணி இல்ல, ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. அருமை ஹேமாவே, சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையோட டெவலப்மெண்ட அனுபவனுவா ரசித்ததோட கோளாறுதான் என்று தெரிந்து. கண்ணே ஹேமா, உன் அமுல் பேபி பேசும் அஜந்தா போசும் என்னை அப்படியே பித்தனாக்கி விட்டன. எங்கே என்னை திரும்பி பார்த்து கட்டிப்பிடித்து இச்சென்றோடு முத்தம் கூடு பார்க்கலாம் கண்ணே. அக்கா நீயா உண்மையா போயில வர்ணிச்ச? அம்மா உயிரோட இருந்திருந்தா அவரையும் கொண்டு வந்து வர்ணிச்சிருப்பான். ஐயோ, ஆள் மாத்தி கொண்டு போட்டாங்க. தெரியாதனமா நடந்து போச்சு. தெரியாதனமா? உன்னை தம்பியா பெத்தாளே எங்க அம்மா. அவளை சொல்லணும்டா. ஏண்டா இதை தூக்கிட்டு வந்தவங்க இருட்டுல கொண்டு வந்து போட்டிருந்தா வெறிப்பிடிச்ச நாயே, நீ முதலே நடந்திருந்தா. மை காட், மிஸ்டேக் நடந்து போச்சுக்கா. நீ மனுஷனா பிறந்ததே மிஸ்டேக்டா. நாயா நரியா பிறக்க வேண்டிய நீ என் தம்பியா வந்து பிறந்த பாரு, அது என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. உன் மகன் மேல நான் எவ்வளவு ஆதரவு வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் என் மகனை நினைக்கிற அக்கா மேலேயே நியாயம் இல்லாதவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் தேர்வுல வித்துட்டு போயிருவடா. டேய், நீ செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் ஆனா ஒரு நாள் திட்டி உன்னை தண்டிப்பான்டா. நான் வரேன். பத்து
பத்து லட்சம் கேட்டான். அவளை நிறுத்து பார்த்து எடைக்கெட டபுளா கேட்டான். நான் எங்க அம்மா போவேன். மீனாட்சி மீனாட்சி பாவி, என்ன எப்படியும் விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்தது? போங்க, நான் காராம போனேன். என்ன யாராவது தேடி வந்தீங்களா? நானா தானே வந்தேன். நீ போன இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அந்த பயோக்க பய பம்பாய் மேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்னங்க செய்வா? என்ன தூக்கிட்டு போனது என் தம்பி. தம்பியா? அட பாவி. சரதா, நீ சின்ன வயசுல அவனை தூக்கி வளர்த்தி இல்ல, அதுக்கு பதிலா இப்ப உன்னை தூக்கிட்டு போய் வளர்க்கறதுக்காக கொண்டு போயிருக்கா. அவன் என்ன நான் சொன்னான் தெரியுமாங்க? கண்ணே பூங்கொடியே, என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடு. விவரம் தெரியாத பையன், உன்னை கட்டி பிடிக்க முடியாம தாரே நானே உனக்கு முத்தம் கொடுக்க விட்டுட்டேன். கமிஷனரை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கப்பா. எப்ப பாரு இவன் இப்படித்தான். இந்த அட்டம்ப்ட்ல உங்க ஷீலா நிச்சயமா ஜெயிச்சிட்டான். நம்ம பரம விரோதி அசோக் குடும்பத்தோட கைலாசம் போயிடுவான். கார் கவுந்து இந்நேரம் Smash! Hira!